பிறவியிலே கண் தெரியாத ஒருத்தருக்கு வந்து ஓமைகள் எப்படி பொருந்தும்? கடலை போன்ற பெருசு அப்படின்னு சொன்னால் கடல் என்னன்னு தெரிஞ்சால் தானே அது அதுக்கப்புறம் அதை வந்து கம்பேர் பண்ண முடியும். ஆமாம், ஓமைகள்ங்கிறது இப்படி ஒரு போன்ற பலவிதமான விஷயங்கள்லாம் பின்னால் வந்துச்சு. பின்னால் அதே ஒரு சூழ்நிலை இப்போ சமீபத்தில் ஒன்று வந்திருக்கு கமல்ஹாசன் படத்துக்கு. அதே மாதிரி இந்த பாடலை தயார் செய்து உடனடியாக அந்த படத்தில் இணைச்சி அப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. மாடந்தட்டு டிஆர் சுந்தரம் அவர்கள் அந்த படத்தை பாடல் வந்து ஆட் பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது 1961 அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த கண்டினியூஷனோடு பார்க்கும்போது அந்த கிளைமேக்ஸ் வந்து மிகப்பெரிய கிளாப்ஸ் கிடச்சிது, பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆச்சு. கண்டிப்பாக அந்த சீன் அதுக்கு ஏற்ற மாதிரி உதவி செஞ்சுருக்காங்க பாடல். அப்போ வந்து இவ்வளோ ஒரு ஸ்கிரிப்டில் இவ்வளோ பேர் ஒரு விஷயத்தை ஒரு பாடல் மூலமாக வந்து ப்ளேஸ் பண்ணி இந்த நெருக்கடியான நேரத்தில் பண்ண முடியுங்கிறது வந்து நிரூபிச்சிருக்காங்க. இந்த சந்தோஷத்தில் முதலாளி டிஆர் சுந்தரம் என்ன பண்ணார், அந்த 1961 வந்து 1000 ரூபாங்கிறது எவ்வளோ வேல்யூன்னு பார்க்கணும். அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ராஜன் தைரியமாக வந்து என்கிட்ட இப்படி ஒரு கருத்தை சொன்னதுக்கு உனக்கு 1000 ரூபாய் அன்பளிப்பு தரேன் அப்படின்னு 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தேன். அந்த 1000 ரூபான்றது அவங்களுக்கு இழப்பு கிடையாது, பெரிய லாபம் தான். இருந்தாலும் வந்து அதை ஊக்குவிக்கிறதோ கொடுத்தாரு. உடனே எஸ்எஸ்ஆர் என்ன பண்ணார், எனக்கு நீங்கள் 1000 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்தது ரொம்ப மகிழ்ச்சி, இருந்தாலும் இது வந்து எல்லாருடைய உழைப்புங்கிறதுனால இந்த 1000 ரூபாயை ஒட்டுமொத்த யூனிட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் பிரித்து எடுத்துக்கிறோம், அதுக்கு மேலே நான் பெரிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரித்து எடுத்துக்கிட்டார். ஸோ இப்படி வந்து ஒரு பாடல் தான் இன்றைக்கும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய பாடல்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஹிட் சாங்ஸ் எடுத்துக்கிட்டாலும் இது கண்டிப்பாக கண்ணதாசனுடைய புகழ்பெற்ற பாடல்களுடைய லிஸ்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருடைய பாடல்களுடைய ஹிட்ஸில் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் தவறாமல் இடம்பெறும் பாடல் 1961 திரை இசை தென்றல் கேவி மகாதேவன் அவர்கள் இசையில் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய கல்லிலே கலைவண்ணம் உண்மையிலேயே சிறப்பானது தான். அது கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அற்புதமான வசனகர்த்தா, குடும்ப கதைகள் எடுப்பதில் பாடல் ஆசிரியர், பல படங்களுக்கு வசனம் எழுதியவர். அவர் மாடன் தேட்டர் சதிப்பர் டிஆர் சுந்தரத்துக்கிட்ட போயிட்டு ஒரு கதை சொன்னார். அந்த கதையை கேட்டு மேலிருந்து கீழே ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டார் டிஆர் சுந்தரம். எதுவும் பதில் சொல்ல, எதுவுமே பதில் சொல்ல போயிட்டார். இப்போ கே.எஸ். கோபாலகிருஷ்ணனுக்கு தூக்கமே போயிடுச்சு. நம்ம ஒரு கதையை சொல்கிறோம், பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஆமாம் ஒன்றும் நல்லா இருக்குது இல்லை நல்லா இல்லை ஏதோ ஒன்று சொல்லணும், எதுவுமே சொல்லாமல் மேலேருந்து கீழே ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு முதலாளி போனார்னா என்னன்னு நினச்சிக்கிறது. சரி அவர்கிட்ட நம்ம கேட்டுருவோம் அப்படின்ட்டு, ஏன்னா அவர்கிட்ட பேச எல்லாரும் பயப்படுவாங்க. இவர் ஒரு ரைட்ரு, போய் கேட்டுருவான்ட்டு அவர்கிட்ட மெதுவாக போய், நான் உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன், அந்த கதையை வந்து படமாக பண்ணணும், அதை பற்றி நீங்கள் ஒன்றுமே சொல்லணுன்னா மறுபடியும் மேலேருந்து கீழே ஒரு பார்வை பார்த்துட்டு போயிட்டார். இவருக்கு கொஞ்ச நெஞ்சு இருந்த நிம்மதியும் போயிடுச்சு. இப்போ இவருக்கு பயங்கர டென்ஷன், முதலாளி வந்து ஒன்றுமே சொல்லலையே, நல்லா இல்லைன்ட்டாவது நம்ம வேறு வேலையை பார்க்கலாம் அதுவும் சொல்லலை அப்படின்ட்டு லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கிட்ட போயிட்டு முதலாளிகிட்ட ஒரு கதை சொன்னேன், அந்த கதையை கேட்டுட்டு அவர் என்னை மேலேருந்து கீழே ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டார் அப்படின்னார். என்ன கதை சொன்னேன்னு உடனே இவர் அந்த கதையை எஸ்எஸ்ஆருக்கு சொன்னார். கதையை ஃபுல்லாக கேட்ட எஸ்எஸ்ஆரு அவர் மாதிரியே இவரும் ஒரு தடவை பார்த்துட்டு இந்த கதையை தான் சொன்னீங்களா, ஆமாண்ணே. இப்போது இவருக்கு இன்னும் டென்ஷன், யார்கிட்ட சொன்னாலும் நம்மளை இப்படியே பார்க்குறாங்களே அப்படின்னு. அவரால் வந்து நிலையான ஒரு
தெளிவான ஒரு சிந்தனையில் இருக்க முடியல. பேசிக்காக ரைட்டர் இல்லையா, கண்டிப்பாக அந்த ஒரு என்ன பண்ணார், வேறு எஸ்எஸ்ஆர்கிட்ட வந்தார், எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்னன்னார். முதலாளியை பார்த்து நான் இந்த மாதிரி கதை சொன்னேன், அந்த கதை எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா, அவருக்கு விருப்பம் இருக்கா இல்லையா, அதை மட்டும் எனக்கு கேட்டு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, உங்களுக்காக நான் போய் கேட்குறேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப க்ளோஸ் அவர்கிட்ட பேசுகிறவர், இருக்கிற ஹீரோஸில் ரொம்ப இளைஞர் சின்ன ஒரு எஸ்எஸ்ஆர். கோபாலகிருஷ்ணன் வந்து ஏதோ கதை சொன்னாலுமே நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டீங்களாமே, அந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். அந்த கதையை நீ கேட்டியா, நான் கேட்டேன். அவரே ஒரு பார்வை பார்த்து போயிட்டார். Thank you.